ஒரு ஆக்டரோட மேஜர் டூலே பாடி தான். இந்த பாடியை வச்சு தான் நான் ஆக்டிங் பண்ண முடியும். அப்போ என் பாடியை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட். அண்டர்ஸ்டாண்டிங் பாடினா என் பாடியோட ஹைட்டு, வெயிட்டு, ஸ்கின் டோன், ஹேர் டெக்ஸ்சர் அது மட்டும் கிடையாது. என் ஒட்டுமொத்த வாழ்க்கை, எங்கள் அம்மா அப்பா யார், நான் எங்கே படித்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் யார், என் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நாளும் சேர்ந்தது தான் நான். ஸோ அதை டீகோட் பண்ணாமல் நான் இன்னொரு கேரக்டராக மாறுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஐ எம் ராஜேஷ், திஸ் இஸ் மாஸ்டர் கிளாஸ் ஆன் ஃபில்ம் ஆக்டிங். போட்டீங்க உனக்கு ஜூஸ் யாருனாலையும் போட முடியாதுடா, நான் போட்டு தரேன், வா வா இங்க கூறு. உனக்கெல்லாம் இப்படித்தான் ஜூஸ் கொடுக்க முடியும், நாளைக்கு மந்திரி இதே மாதிரி ஜூஸ் குடிப்பியாமா. ஓ கடையில யாரு? டேய் பெரிய தளபதி ஜேடி, இவரு கூலிங் கிளாஸ் போட்டு தூங்குவாரு, எந்திரிச்சு வந்து கஸ்டமர் பாடுறா. சொல்லுங்க என்னங்க வேணும்? அந்த பச்சை கலர் பாக்கெட் என்ன வேலை? அதுங்களா? 10 ரூபாய்ங்க. மஞ்சள் கலரு? 5 ரூபாய்ங்க. ஒன்று வாங்க, 4 பேர் சாப்பிடலாமா? 4 பேருங்க. இல்லைங்க, சாப்பிட முடியாது. இந்த பண்ணல என்ன வேலை? பண்ணு இது 5 ரூபா, 10 ரூபா, 4 ரூபா, 7 ரூபா. சரி, ஒரு சால்ட் பிஸ்கெட். என்னதுங்கண்ணா? சால்ட் பிஸ்கெட், சால்ட் பிஸ்கெட்டு, உப்பு, சால்ட் பிஸ்கெட். ஆ எப்படி எல்லா கடையிலையும் இப்படி தானுங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு மார்க்கெட் பிரைஸ்க்கு ஏத்த மாதிரி கோல்ட வாங்கவோ விக்கவோ முடியும். அது மட்டும் இல்லாம வெறும் 1 ரூபா இன்வெஸ்ட்மென்ட்ல 24 கேரட் வித் 99.9% கோல்ட நீங்க வாங்கிக்கலாம். உங்க சாலரியோட சேவிங்ஸையோ இல்ல உங்க எக்ஸ்ட்ரா பாக்கெட் மணியோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சா ஒரு நாள் அன்னைக்கு நீங்களும் கோல்ட் பிரசன்ட் பண்ணலாம். கோல்ட் செக்யூரா இருக்குமா? அதெல்லாம் ஒன்னும் கவலைப்பட வேணாம், 100% செக்யூர். இன்னைக்கு நகை கடையில போய் கோல்ட் வாங்கினீங்கன்னா 5-8% மேக்கிங் சார்ஜ் பிடிப்பாங்க. ஆனா இதுல வெறும் 3% ஜிஎஸ்டி மட்டும் தான். இன்னைக்கே ஃப்ரீ அக்கௌண்ட் ஓபன் பண்ணி. நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரிஞ்சுது, நான் பாத்துக்கிறேன், நீ போய் கஸ்டமர் பாரு. ஒரு பாதாம் பால், ஒரு ரோஸ் மில்க். ஏதோ கொஞ்சம் சீக்கிரம் முடிவு பண்ணி விடுங்கப்பா, நிறைய வேலை இருக்கு. நீ சொல்லு சிந்து. தூ 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 தூ, அந்த அண்ணன் குடிச்சிட்டு கால, எனக்கு அதான் வேணும். அந்த அண்ணன் குடிக்கிறது எப்படி நம்மளுக்கு தெரியாது? ரோஸ் மில்க் கொஞ்சம் சூப்பரா இருக்கும் அண்ணா. ரோஸ் மில்க்? இல்ல, பாதாம் பாலையும் ரோஸ் மில்கையும் ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஐஸ் போட்டு கொடுத்துருங்கண்ணா. அண்ணா அவங்க விட்டு நான் சொல்றது கேளுண்ணா, ஒரு புக்கு சாலே, ஒரு பிளாக் மில்க், ஒரு டீயுமே ரோஸ்ண்ணா. எது புரியல? புரியலையா? ஒரு சுக்கு பாலே, ஒரு டீ, டீ பிளாக் டீயே, ஒரு ரோஸ் மில்க் பண்ணிக்கலாம்ப்பா. எனக்கு ஒரு பண்ணிக்கலாம். இது பண்ணிக்கலாமா? எனக்கு ஒரு டீயா? தம்பி அந்த தம்பி ஆர்டர் பண்ணல. டேய் என்னடா வாயில ஏதோ நம்மனமன் இருக்க மாப்ள? அது ஒண்ணு இல்ல மாப்ள, அந்த ஆரஞ்சு பழம் இருக்குதுல, அந்த ஆரஞ்சு பழத்தை எடுத்து நல்லா உரிச்சு, நல்லா ஒரு ஒரு சுளைய வெளியே எடுத்து, ஒட்டையெல்லாம் நல்லா பிதிக்கி போட்டு, நல்லா மிக்ஸிக்குள்ள பழத்தை கொட்டி,
நல்லா கரும்பு சக்கரையெல்லாம் கொட்டி பால் ஊத்தி தண்ணி ஊத்தி நல்லா ஜூஸ் போட்டு குடிச்சா சூப்பரா இருக்கும்ல. சூப்பரா இருக்கு தங்க. ஆனா ஸ்டாக் இல்ல. ஸ்டாக் இல்லையா? வெளியெடுத்து கரும்பு சக்கரை நல்லா தேங்காய் பால் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஜூஸ் போட்டு குடிச்சா சூப்பரா இருக்கும்ல மாப்ள. இல்லையே இல்லையா? அப்ப அந்த தர்பூசணி இருக்குதுல, என்னடா ஒரு லைம்ஸோட சால்ட், அதெல்லாம் இல்லடா முடிஞ்சதுடா. முடிஞ்சதுங்களா அண்ணா? அப்போ அவரு லைம்ஸோட தானே குடிச்சிட்டு இருக்காரு. அந்த ஆளோட தான் முடிஞ்சது. போடா சொன்னா ஒரே ஒரு இன்னும் போலையாடா, காலையில ஆரஞ்சு ஜூஸ் புடிச்ச மாதிரி புடிச்சடா வாடாங்க. நிவி சேனா மேலிய சுதோ அதனை தாதா. நிவி நிவி ஜும் சோலி தலக 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 ஜம் ஜு பர் ஃபவர் சே சே ஒன் லாஸ் சே வைட் வைட் ஜெமிசு சே சின் சின் சோது சே ஒன் சே தோ. சே இன் சோ தேமூர் சே சே ஒன் சே அவனும் பேச ஆரம்பிச்சிட்டான், நானும் அப்படியே வாழ பழகிட்டேன். அப்படியே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போகுது. வாட் ஸ்வீட் கன்றா. வாழ்க்கைனா 1000 பிரச்சனைகள் வரதான் செய்யும், அதெல்லாம் நீ தான் ஃபேஸ் பண்ணணும். ஒரே சரி உங்க ஐட்டம் எடுத்து உள்ள வை. ஏன் வாங்கிக்கலையா? 100 பேர் சாப்பிட்ற மாதிரி மிச்சரு. 100 பேர் சாப்பிட்றது எவ்வளோ வரும் அண்ணா? அது ஒரு 20 கிலோ வாங்கிக்கலாண்ணா. டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம்ண்ணா. சொல்லுங்க. 100 லட்டு. 100 லட்டுங்களா? சொல்லுங்க. ஒரு 250 கட்டி மைசூர் பாக்கு. 250 பீஸுங்களா? கைமுருகு 500 பீஸு. ஆ சரிங்கண்ணா. அடுத்துங்கண்ணா. மொத்தமாக எவ்வளோ ஆச்சு? 2030 வருதுங்க. ஆ சரி. ஒரு சால்ட் பிஸ்கெட். சால்ட் பிஸ்கெட்டுங்களா? அப்போ இந்த 100 லட்டு இதெல்லாம் புள்ள படிச்சுதானே இருக்கிறா. அதுக்கு அடுத்து கல்யாணம் வைப்பில்ல, அப்போ 1.5 கிலோ தான் ஆர்டர் எடுப்பேன். நீ மாமனு பாதி பேர் வச்சுப்போ. ஆ போல டே ஃபேமிலி கஸ்டமர்ரா. டேபிள் கிளீன். எவனும் வரமாட்டானே.
நானே போறேன். உங்க வீட்டு விசேஷம் இதே தான் பிரச்சனை. ஏதாவது ஏடா கூடமா பண்ணி வச்சிருவீங்க. அப்புங்க மாமா, இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. பேசாத மாதிரி பண்ணணும் முதல்ல. நீங்க என்ன பண்றாங்க, இப்படி தான் பேசிட்டு இருக்கீங்க? சார் வணக்கம் சார். என்ன சார் சாப்பிடுறீங்க? என்ன பெரிய மரியாதை தந்து கிழிச்சிட்டீங்க? ஒரு பேக்கரிக்காரன் தர மரியாதை கூட நீ தரது இல்ல. சும்மா எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? போறங்க, சோறு தான உங்களுக்கு. மாமா சும்மா என்ன கறி தான வேணும். வீட்டுக்கு போறேனோ ஒரு கடா வெட்டி விருந்து வச்சற. போதுமா? ஓ காலையில விசேஷம் பார்த்தேன், ஆட்டையும் கோலையும் மாத்தி மாத்தி வெட்டுனதா? சார் என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆர்டர் எடுத்துட்டு வந்துரு. யோ சொல்லுவோம்யா, சும்மா தொட தொடன்னு பேசிட்டு இருக்காத. ஏய் மாப்பிள, ஏதா திட்டமா இருந்தா மூஞ்சிக்கு நேரா பத்திட்டீரோனே. உங்களோட திட்டலைங்க, இவர்தான் பேசிட்டு இருக்கேன். யோ போ, நீ போய் நாளை டீ கூட போயா. மேடம் வாழைக்காய் பஜ்ஜி உருளைக்கிழங்கு போட்டாங்க, முட்டை போட்டாங்க, இருக்கிறதுல ரெண்டு ரெண்டு கூட கொடுங்க சாப்பிட்டு முதல்ல. ஆமா, நீ உங்க வீட்டுல கூட்டிட்டு அவமானப்படுத்த பத்தாம கண்ட உங்க வெளியில கூட அவமானப்படுத்துறீங்க. நீ என்ன அவமானப்படுத்திட்டாங்க உங்களை இப்ப? மேடம் சூடா இருக்கீங்க, கூல் ட்ரிங்க்ஸ் ஜூஸ் அந்த மாதிரி ஃப்ரூட் மிக்சர் ஏதாவது சாப்பிடுறீங்க? அதான் டீ சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன இதாது இருக்க தொண தொண்டு போய் அங்கிட்டு. இல்ல சார், அந்த கூல் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் வீட்டுல கிடைக்காது இல்லையா, அதனாலதான் கேட்டேன். யோ எங்களை பார்த்தா என்ன திண்டி பண்டார் மாதிரி இருக்குதா? நாங்க என்ன பேக்கரிக்கே போனது இல்லையா? எங்க ஊர்ல பேக்கரி இல்லேன்னு இருக்கியா பையா? என்ன மேடம் இப்படி பேசுறீங்க? என்ன சாப்பிடுறீங்கன்னு ஆர்டர் எடுத்து இப்படி கோவிச்சுக்கிறீங்க? உங்க ஊர்ல பேக்கரி நான் அப்புறம் எதுக்கு மேடம் இந்த ஊருக்கு வர்றீங்க? டேய் உங்க ஊர்ல வேற பேக்கரி கிடைக்காதாடா, குடும்பத்தோட கூட்டிட்டு வந்து அவமானப்படுத்துறியா? மரியாதை அக்கா தான் ரெண்டு பேருக்கு கூட பசார் ஊருக்கு போச்சாரு. பேசிட்டு இருக்கிற பாத்துல உட்காந்துருக்கிறேன் பாரு. யோ என் கடையிலேயே வந்து என்னையே அப்படிதான் இருப்பேன். அடி இப்படிதான் இருப்பேன், என்ன பண்ணுவேன்? பேக்கரி பேக்கரி. ஹாய், உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். அப்ஸ்டாக்ஸ் ஃப்ரீ கோல்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி 51 ரூபாய்க்கு ஒர்த்தான இ கோல்டை ஃப்ரீயாக கொடுங்க. பாய். பெரிய புள்ளி பஸ்கி எடுப்ப